हेडिंग पढ़ रहे हैं, नेक्स्ट हेडिंग पढ़ रहे ना, கோல்கி பாடிஸ்னு பேர். அதை கோல்கி பாடி சொல்லலாம் அல்லது கோல்ஜி பாடி சொல்லலாம். கோல்கை அல்லது கோல்ஜி பாடி. அப்போ கோல்ஜி பாடி சொல்லியாச்சுனா பிராக்கெட்ல கொடுத்தாங்க பாருங்க, டிக்டி சோம்ஸ். டிக்டி சோம்ஸ் ஓகே. இதை ஃபர்ஸ்ட் யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன் 1908, அதாவது பாருங்க இன் 1898 ஹாமிலோ ஹால்ஜி, ஹாமிலோ ஹோல்ஜி அல்லது ஹால்ஜி, இன் 1898 ஹாமிலோ ஹோல்ஜி விசுவலைஸ்டு ஏ நெட் லைக் ரெக்டிகுலம் ஆஃப் ஃபைபர்ஸ், ஃபைபர்ஸ் நியர் த நியூக்ளியஸ், நியர் த நியூக்ளியஸ் நியூக்ளியஸ்க்கு அருகில். அப்போ என்பவர் பாருங்க, ஹாமிலோ ஹால்ஜி என்பவர் உட்கருக்கு அருகே அமைந்த வலைப்பின்னல் வடிவில் உள்ள இலையை கண்டறிந்தார். ஒரு செல்லுக்குள்ளே உட்கர் இருக்குது, அந்த உட்கருக்கு அருகில் வலைப்பின்னல் அமையக்கூடிய ஒரு இலையை கண்டறிந்தார். அந்த இலை தான் என்னன்னா, அந்த இலைக்கு பேர் தான் கோல்கை, அதாவது கோல்ஜி பாடின்னு அழைக்கப்படுது. அதுக்கு பேர் தான் கோல்ஜி பாடி. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 1898 ஹாமிலோ ஹோல்ஜி செல்லை உற்று நோக்கும் பொழுது, செல்லை பார்க்கும் பொழுது அங்கே செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ஒன்று இருக்குது, அந்த நியூக்ளியஸ்க்கு அருகில் நியராக வந்து ஒரு அதாவது நெட்லைக் ஸ்ட்ரக்சரில், அதாவது வலைப்பின்னால் அமைவுள்ள ஒரு இலை, ஃபைபர்ஸ்னால் எனக்கு ஒரு இலை காணப்படுது. அந்த இலைக்கு பேர் தான் கோல்ஜி பாடி என கண்டறிந்தார். அதுக்கு இலைப்பு தான் கோல்ஜி பாடினு கண்டறிந்தார். அப்போ இது வந்து ஒரு ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் இல்லை, கோல்ஜி பாடி. இப்போ இன் பிளான்சல், பிளான்சல் ஸ்டே. அப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்டறிந்த பிளான்சல்ஸ், இன் பிளான்சல் ஸ்டே தேர், பிளான்சல்ஸ் தேர் ஃபவுண்ட் ஆஸ் ஸ்மாலர் வெஹிக்கிள்ஸ் டேம்ட் ஆஸ் டிக்டி சோம்ஸ். என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இது வந்து பிளான்சல்ல, இது வந்து பிளான்சல்ல சிறிய அமைப்புகளாக காணப்படுது. அதாவது அதாவது சாரி, சிறிய அமைப்புன்னு சொல்லலாம் இல்லை சிதறிய அமைப்புன்னு சொல்லலாம். அதாவது இப்போ அந்த பிளான் செல்ல இந்த கோல்ஜி பாடி காணப்படுது, ஆனால் சிறிய வெஹிக்கிள், அதாவது சிறிய வெஹிக்கிள்களாக தாமரம், சிறிய வெஹிக்கிள்களாக தாமரங்களில் காணப்படுது. அப்போ கோல்ஜி பாடி பார்த்தீங்கன்னா ஒரு சுமாலர் வெஹிக்கிள்ஸ் தான் தாவரங்களில் காணப்படும் சொன்னாங்க. கோல்ஜி அப்பாரன்ஸ் இஸ் எ ஸ்டாக் ஆஃப் ஃபிளாட் மெம்பரேன் என்க்ளோஸ்டு சாக்ஸ். இந்த கோல்ஜி பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ஜி உருவமானது தட்டையான சவு சூழ்ந்த பை போன்ற அமைப்பு, தட்டையான சவு சூழ்ந்த ஒரு பை போன்ற அமைப்பை தான் கோல்ஜி பாடினா நம்ம அழைக்கிறோம். தட்டையாக இருக்கும், அதே மாதிரி பை போன்ற அமைப்பு, பை போன்ற அமைப்புடையது, அதைத்தான் என்ன சொல்றோம் நம்ம கோல்ஜி பாடி, கோல்ஜி அப்பாடு சொல்கிறோம் ஓகேங்களா. கோல்ஜி பாடி சென்று அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கோல்ஜி அப்பாடு சிசிஎஸ் ஸ்டாக் ஃப்ளாட் மெம்பரேன். அப்போ கோல்ஜி பாடி வந்து ஸ்டாக்காக இருக்கும்போது அது ஃப்ளாட்டாக இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை போன்ற அமைப்பு காணப்படும், அதைத்தான் கோல்ஜி சொல்கிறோம். அதே இதில் இட் கன்சிஸ்ட் ஆஃப் எடுத்து, இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிஸ்டர் நே, இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் நே இருக்குது, டீப்பர்ஸ்க்கு வெஹிக்கிள்ஸ் அண்டு கோல்ஜி வெஹிக்கிள்ஸ், இது நாலும் சேர்ந்தது தான் அந்த இந்த நாலு அமைப்பும் காணப்படுது. நாலு அமைப்பும் எதில் காணப்படுது, அந்த கோல்ஜி பாடியில் காணப்படுது. என்னென்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் நே, டி ப்ளஸ், வெஸ்கில்ஸ் அண்ட் கோல்ஜி. இன் பிளான்ஸ் த சிஸ்டர் நே ஆர் 10 to 20 நம்பர் ஆஃப் பிளேஸ்டு இன் ஃபைல்ஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த சைட்டோபிளாசம் ஆஃப் த செல். அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த தாவரங்களில் மட்டும் இந்த சிஸ்டர் நே, தாவரங்களில் மட்டும் சிஸ்டர் நே வந்து 10 to 20 எண்ணிக்கைகளை கொண்ட குவியலாக காணப்படும். 10 to 20 அப்போ தாவர செல்களை மட்டும், தாவர செல்களை மட்டும் சிஸ்டேனை மட்டும் 10 to 20 எண்ணிக்கையில் காணப்படும், 20 எண்ணிக்கையில் காணப்படும் சொன்னாங்க. அடுத்து பெரிபேரல் எக்ஸிஸ்டன்னே ஃபார்ம்ஸ் ஏ நெட்ஒர்க் டியூப்ளஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ். பெரிபேரல், பெரிபேரல் சொன்னால் வெளிநோக்கி, பெரிபேரல் சொன்னால் வெளிநோக்கி சொல்கிறாங்க, அதாவது காணப்படுது. இந்த ஒவ்வொரு மெல்லி அடுத்த சைடு காணப்படும் சொன்னாங்க. சிஸ்டேனை வந்து வெளியில் வந்து ஒரு வலை பின்னலுடைய டியூப்ளுகள் மற்றும் வெஹிக்கிளை கொண்டுள்ளது.
வெளி வெளி அதாவது வெளிப்புறத்தில் ஒரு வலைப்பின்னல் அமைப்பை ஏற்படுத்தி உள்ளது சொல்கிறாங்க. த டி ப்ளஸ் இன் அதாவது இன்டர் கனெக்ட் சிஸ்டமே அண்ட் ஆர் 30 to 50 m டைமென்ஷன். அந்த டி ப்ளஸ் சிஸ்டம் என்னது, டி ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 50 விட்டம் ஆகும். அதனுடைய விட்டம் சிஸ்டம் எவ்வளோ இணைகிறது, இவற்றின் விட்டம் வந்து 30 டைமென்ஷன் டைமென்ஷன் சொல்கிறாங்க. த வெஹிக்கிள்ஸ் ஆர் லார்ஜ் ரவுண்டு ஆர் கான்கேவ் ஷேக். லார்ஜ் அதாவது பார்த்தீங்கன்னா கான்கேவ் அப்படின்னா அதாவது இந்த வெஹிக்கிள்ஸ் ஆர் லார்ஜ் ரவுண்டு, லார்ஜ் ரவுண்டு அந்த வெஹிக்கிள் சொல்கிறது பெரிய வட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பெரிய உருண்டை போன்று காணப்படும் அந்த வெஹிக்கிள் வந்து பெரிய உருண்டை போன்று காண உருண்டை அல்லது குழி ஊற்ற பை போன்று காணப்படுது. அதேமாதிரி டியூபுல்களின் விளிம்பில் சிறு பை போன்ற வெஹிக்கிள் காணப்படும். டியூபுல்கள்லையும் இந்த டியூபுல்ஸ் பாருங்க, இந்த பின்ச் ஆஃப் டியூபுல்ஸ் தே ஆர் ஸ்மூத் ஆர் செக்ரட்டரி ஆஃப் குவார்ட்டர் டைப். இது வந்து என்ன ஸ்மூத்தாக இருக்குது, அதில் பாதுகாப்பானு சொல்கிறாங்க. அதேமாதிரி கோல்ஜி வெஹிக்கிள்ஸ் ஆர் லார்ஜ் ஸ்பெரிக்கல் ஃபில்டு வித் கிரானுலர் ஆர் ஆம்பர் சப்ஸ்டன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரானுலர் படிகளாக அதாவது இதில் வந்து சுரக்கும் தன்மை வளவளப்பான, இவை வந்து வளவளப்பாக சுரக்கும் தன்மை உடையது காணப்படுது. கோல்ஜி அதாவது கோல்கை வாய்க்குகளில் வந்து சில பெரிய உருண்டை துகள்கள், பெரிய உருண்டையான துகள்கள் நிறைந்த அதாவது உருவில்லாத பொருட்களை கொண்டு உருவில்லாத பொருட்களை காணப்படுது. உருவில்லாத பொருட்கள் உருவமே காணப்படாது அப்படிங்கிற பொருள் காணப்படும். சம் ஃபங்க்ஷன் ஆஃப் லைசோம்ஸ். அதேமாதிரி கோல்ஜி அப்பாரட்டஸ் பாருங்க கம்பார்ட்மெண்டலிசிஸ் ஏ சீரியஸ் செட்ஸ் ஆஃப் லீடிங் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கிய பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா புரதங்களை உருவாக்க தொடர் நிலைகளாக தனித்தனியே நிகழ்த்த கோரிக்கை உடனே உதவுது. தனிக்கலை என்ன சொல்லுவாங்க, புரதங்களை உருவாக்குறதுக்கு இது பயன்படுது அவ்வளோதான், புரதங்களை உருவாக்குவதற்கு தனித்தனியாக பயன்படுத்துறாங்க. அடுத்து பாருங்க சுமால் ஃபீஸ் ஆஃப் ரா என்ற ரெக்டிகுலம் ஆர் ஃபின்ச்டு ஆஃப் அட் த எண்ட்ஸ் ஆஃப் ஆஃப் த சுமால் வெஹிக்கிள்ஸ். அதாவது சுமால் பீஸ் ஆஃப் எண்ட் ஆஃப் ரா என்ற ரெக்டிகுலம், சுமால் பீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொரசொரப்பான எண்டப்பில் வடை பண்ணி பாருங்க, அதிலிருந்து சிறிய பை போன்ற அமைப்பு வெளியே சிறிய வெஹிக்கிளாக மாறுது. அப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து சொரசொரப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தின் ஒரு சிறிய பகுதி வெளியில் வந்து பையா சுமால் வெஹிக்கிளாக மாறுது, பை போன்ற அமைப்பு சுமால் வெஹிக்கிளாக மாறுது அப்படி சொல்கிறாங்க. ஏ நம்பர் பாருங்கள், ஏ நம்பர் ஆஃப் திஸ் வெஹிக்கிள் ஜாயின் ஆஃப் ஃபிஷ் டுகெதர் ஏ மேக்கி கோல்ஜி பாடி. நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்லாம் சேர்ந்து ஒரு கோல்ஜி பாடியாக மாறுன்னு சொல்கிறாங்க. அப்போ கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் பிளே அ மேஜர் ரோல் இன் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன்னா இது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா பாருங்க ஒற்றிக்கிறது லிப்பிடுகள் கிளைக்கோஸ் ஏற்று அதாவது புரதம் பொழி புரதம் மொழிபெயர்வதற்கும் பின் புரத மூலக்கூறில் மாற்றம் நிகழ்வதற்கும் கோல்கை உடனே உதவுது. அதாவது புரதங்களை வந்து புரத மூலக்கூறில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தவும் அதை மொழிபெயர்வதற்கு டிரான்ஸ்லேஷன்னா புரதங்களை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்கும் அதை மொழிபெயர்வதற்கும் இந்த கோல்ஜி பாடி பயன்படுத்த சொல்கிறாங்க, கோல்ஜி பாடி பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபங்க்ஷன் ஆஃப் எந்த பர்சன் கிடைக்காது, சரி ஃபங்க்ஷன் ஆஃப் கோல்ஜி பாடிஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் கோல்ஜி பாடி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிளைக்கோ ப்ரோட்டீன் அண்டு கிளைக்கோ லிபிட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ். அதாவது கிளைக்கோ ப்ரோட்டீன்னா கிளைக்கோ புரதங்கள் மற்றும் கிளைக்கோ லிபிட்கள் தயாரிக்க கிளைக்கோ ப்ரோட்டீன் அண்டு கிளைக்கோ லிபிட்ஸ் தயாரிக்க இந்த கோல்ஜி பாடி பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டிங் அண்டு சார்டிங் லிபிட்ஸ், டிரான்ஸ்போர்ட்டிங் அண்டு சார்டிங் லிபிட்ஸ்னா லிப்பிடுகளை கடத்துதல் மற்றும் சேமித்தல், லிப்பிடுகளை கடத்தவும் அல்லது சேமிக்கவும் எது பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்ஜி பாடி. லிப்பிடுகளை கடத்துவதற்கும் மற்றும் சேமிக்கவும் பயன்படுது, சேமிக்கவும் பயன்படுது சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் லைசோசோம்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் லைசோசோம்ஸ் அதாவது லைசோசோம்களை உருவாக்குவதிலையும் வந்து இது பயன்படுது, லைசோசோம்களை உருவாக்குவதிலையும் இது பயன்படுது சொல்கிறாங்க, இது கோல்ஜி பாடி பயன்படுது. அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்
அப்போ டைஜஸ்டிவ் என்சைம்னா செரிமான நொதிகளை, செரிமான நொதிகளை உற்பத்தி பண்ணுவதிலும் இது உருவாக்குவதும் இது பயன்படுது. செல் பேட் அண்ட் செல் வால் ஃபார்மேஷன். இந்த கோல்ஜி பாடி வந்து செல் அவருடைய, அதாவது பார்த்திங்கன்னா செல் தட்டு மற்றும் செல் சுவரை உருவாக்குவதிலும் பயன்படும் சொல்கிறாங்க. அடுத்து செல் தட்டு அண்டு செல் பிளேட் சொல்கிறாங்களே, அது ரெண்டையும் உருவாக்க பயன்படுது. செக்ரிஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளான்ட் செல் வால்ஸ் அண்டு இன்செட் கியூட்டிகல்ஸ். இன்செட் கியூட்டிகல்ஸ் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, தாவர செல் சுவர் ஆக்கத்திற்கும் தான் பாருங்கள், செக்ரிஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் செக்ரிஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளான்ட் செல் வால்ஸ் அண்டு இன்செக்ட் கியூட்டிகல்ஸ். இன்செக்ட்னா வண்டு சொல்லுவாங்க. அதாவது தாவர செல் சுவர் உருவாக்குவதற்கும், தாவர செல்லை உருவாக்குவதற்கும், அதே மாதிரி பூச்சிகளில் வந்து கீட்டிக்கல் ஆக்கத்திற்கும், பூச்சிகளையும் கீட்டிக்கல் உருவாகும். பூச்சி அதாவது தாவர செல்லை வந்து தாவர செல் உருவாக்குவதற்கும் கீட்டிக்கல்ல, அதாவது பூச்சிகளை கீட்டிக்கல் உருவாக்குவதும் உதவு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஓகே அப்படியா? அப்போ செக்ரிஷன் இது வந்து கார்போஹைட்ரேட் உருவாக்குது. இந்த கார்போஹைட்ரேட் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் செல்வாலை உருவாக்கவும் பயன்படுது, அதே மாதிரி சில பூச்சிகளில் வந்து கீட்டுகள் உருவாக்கவும் இந்த கார்போஹைட்ரேட் பயன்படுது. அப்படிக்கு அந்த கார்போஹைட்ரேட்டை உருவாக்குறாங்க. அப்போ பிளான்ட் செலுக்கு உதவக்கூடிய ஒரு இன்செக்ட்டுக்கு உதவக்கூடிய ஒரு கார்போஹைட்ரேட்டை உருவாக்குவதற்கு எது பயன்படுதுன்னா கோல்ஜி அப்பாட்டஸ், கோல்ஜி அப்பாட்டஸ். அடுத்து பாருங்க, சைமோஜன், ஜைமோஜன் கிரானுலஸ், சைமோஜன் கிரானுலஸ்னால் இதை உருவாக்க, சைமோஜன் கிரானுலஸை உருவாக்க பயன்படுது. சிட்ஸ் த ஆஸ்மசிஸ் ஆஃப், இது வந்து நொதிகளின் முன்னோடி சொல்லுவாங்க, இது வந்து நொதிகளின் முன்னோடி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை பயன்படுத்த பயன்படுத்தலாம். அடுத்த கடி பாருங்க, அடுத்த கடி பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து வந்து மைட்டோகாண்ட்ரியா பற்றி பார்த்தோம். மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு ஏற்கனவே நம்ம இந்த டாபிக் வந்து லோயர் கிளாஸ்ல படிச்சோம். மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு மைட்டோகாண்ட்ரியா சொல்லக்கூடியதை வந்து ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சார், யார் யார் கண்டுபிடிச்சாங்க? மைட் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பை, அப்சர்வ் யார் அப்சர்வ் பண்ணதுன்னா ஏ கொல்லிகர். யார் ஏ கொல்லிகர் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட், ஏ கொல்லிகர் சொல்ல சயின்டிஸ்ட் 1880. அடுத்து பாருங்க, கொல்லிகர் கண்டிப்பார். இதை வந்து நல்லா சொல்லுவாங்க, இதை வந்து ஆக்ட் பாருங்க, அல்ட்மான், அல்ட்மான் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் 1894ல் நேமுடு இட்ஸ் ஆஸ் ஃபைவ் ஃப்ளாஸ்ட் நேம் ஆஸ் ஃபைவ் ஃப்ளாஸ்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களே பயோ ஃப்ளாஸ்ட்கள் என்று ஆல்ட்மேன் பெயரிட்டார். இது முக்கியமான பார்க்குறேன். மைட்டோகாண்ட்ரியான்ஸ் பேர் வச்சவர் யார்னா ஏ கொல்லிகர்ஸ் அப்படி சயின்டிஸ்ட் வந்து 1880ல். அதே மைட்டோகாண்ட்ரியா வந்து இவருக்கு என்ன பேர் வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 1894ல் பயோ ஃப்ளாஸ்ட். பையோ ஃப்ளாஸ்க்கு பேர் வச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து ஆல்ட்மேன் பின்னா. ஃபின்னர் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெண்டா, அது வந்து அவர் வந்து ஃபெண்ட் ஆஃப் லேட்டர் லேட்டர் பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெண்டான் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து 1898ல் நேம்லஸ் மைட்டோகாண்ட்ரியா, நேம்லஸ் மைட்டோகாண்ட்ரியா. அப்போ மைட்டோகாண்ட்ரியத்தை முதல்வர் கண்டறிந்தவர் யாருன்னா ஏ கொல்லிகர். அதுக்கு வந்து பயோ ஃப்ளாஸ்ட், அதாவது பயோ ஃப்ளாஸ்ட் பெயர் வச்சவர் யாருன்னா அதாவது அல்ட்ராமேன், அல்ட்ராமேன் சொல்ல, அதாவது அல்ட்ராமேன் சொல்ல சயின்டிஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்த பெண்டா, அதுக்கு வந்து பிறகு வந்த பெண்டான் சொல்ல சயின்டிஸ்ட் தான் அது மைட்டோகாண்ட்ரியான்னு பேர் வச்சார், மைட்டோகாண்ட்ரியான்னு பேர் வைத்தார். இதெல்லாம் ஒரு மாதிரி கொஸ்டின். ஓகேங்களா? தேர் பாருங்க என்ன சொல்லணும், தேர் ஓவாய்டு, ரவுண்ட், ரவுண்டு. ஓவாய்டுன்னா ஓவாய்ட் ஷேப் இருக்கும்னு சொல்லுது, ஓவாய்ட் ஷேப். ஓவாய்டு என்ன ஷேப் பார்த்தீங்கன்னா முட்டை வடிவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. ரவுண்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா உருண்டை. அடுத்து பார்த்தீங்கன்னா ராட்ஸ் பாருங்க, ராட்ஸ் எப்படினா கோல் வடிவத்தில் அல்லது செல் செயல் நிலைக்கிற வடிவத்தை மாற்றிக்கிறோம் அனுப்புகிறோம். அப்போ அந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து ஷேப் என்ன பார்த்தீங்கன்னா ஓவாய்டு, ரவுண்டேடு, ராட் ஷேப்டு. அண்டு பாருங்கள் பிளியோமார்பிக் ஸ்ட்ரக்சர்ஸ், மைட்டோகாண்ட்ரியா கன்சிஸ்ட் ஆஃப் டவுன் மூமெண்ட். அப்போ பிளியோமார்பிக் ஸ்ட்ரக்சர்ஸ்னால்
மைட்டோகாண்ட்ரியா ஷேப் வந்து ஓவாய்டு. ஓவாய்டுனா என்னது, முட்டை வடிவில் இருக்கும், ரவுண்டாக உருண்டை வடிவில் இருக்கும், ராட் ஷேப்னா கோல் வடிவில் இருக்கும். பிளேயோமாரி ஸ்ட்ரக்சர்னா அந்த செல்லு செயல்முறை, அதாவது செல் வந்து செயல்படுற முறைக்கேற்ப தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய உறுப்பு தான் இந்த மைட்டோகாண்ட்ரியா. அப்போ செயல்படுது. அடுத்து மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் டபுள் மெம்பரேன் இருக்கு, அவுட்டர் அண்ட் இன்னர் ரெண்டு மெம்பரேன் இருக்கு. அவுட்டர் மெம்பரேன் இஸ் ஸ்மூத் ஹைலி பெயின்ஃபுல் டு ஸ்மால் மாலிகுல்ஸ் அண்ட் இட் சர்டைன் அப்புறம் கண்டென்ட் ப்ரோட்டீன்ஸ் கால்டு ஃபோரின்ஸ். அப்போ அவுட்டர் மெம்பரேன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த அவுட்டர் மெம்பரேன் சொல்ல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளி மெம்பரேன், அதாவது அவுட்டர் மெம்பரேன் வெளிப்புற சவ்வு. அந்த வெளிப்புற சவ்வுன்னு பார்த்தீங்கன்னா சிறு மூலக்கூட தன்னுள்ளே செலுத்தும் மென்மையான சவா இருக்கு. சில சில மூலக்கூறுகளை வந்து உள்ளே அனுமதிக்கக்கூடிய திறன் அங்கே காணப்படுறாங்க. இதில் போரின் என்ற புரதம் காணப்படுது, போரின் என்ற புரதம் காணப்படுது. பொருள் அப்போ இது என்ன சொல்லணும் பார்க்குமே, அந்த அவுட்டர் மெம்பரேன் சொல்லியாச்சுனா அந்த அவுட்டர் மெம்பரேன் இஸ் ஸ்மூத்தாக இருக்கும், மென்மையாக இருக்கும். ஹைலி பெருமைப்புனா உள்வாங்கும் தன்மை, ஒரு பொருளை வந்து உள்ளே வாங்கக்கூடிய தன்மை, அதான் சுமார் மாலிகூல்ஸ் அண்ட் கண்டென்ஸ் ப்ரோட்டீன். இப்போ சுமார் மாலிக் கண்ட் ப்ரோட்டீன் உள்ளே இருக்கும், அதில் வந்து போரின் காணப்படுது, போரின் காணப்படும் சொல்கிறாங்க. Yeah.